இ ச ை ய ் படத்துல வந்து பெரிய மனசு வேணும் எஸ்டி ஸ்டுடியோ சார் ஃபுல்லா நம்ம மேல வந்து கிளாப்ஸ் வாங்குற சீன் எல்லாம் என்ன பண்ணாலும் அவர் தான் டுயட் பாடிட்டு இருப்பாரு அது கொஞ்சம் வயிறு எரியும் இல்ல ஏன் எரியுனா கேரக்டர் ஆர்டிஸ்டாவே பிறந்து கடைசி வரை கேரக்டர் ஆர்டிஸ்டாவே இருக்கிறது ஒரு கேட்டகரி நான் ஒரு 75 படத்துல வில்லனா நடிச்சிட்டு அப்புறம் 125 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கேன்எப்படி குஷ்பு பானுப்ரியா கௌதமி சுகன்யா மீனா எப்படி ஆர்டிஸ்ட் இவங்க கூட எல்லாம் டுயட் பாட்டு என்னதான் கேரக்டர்னால வேற ஒருத்த வந்து டுயட் பாடுறான்டா டேய் அப்படிங்கிறது வந்து அது கொஞ்சம் இடிக்கும் அதனால தான் சில நல்ல நல்ல ஆஃபர் வரையில வந்து நான் விஷயங்களை மிஸ் பண்ணுறது கௌதம் மேனன் சார் கூட ஒரு ரெண்டு நல்ல ஆஃபர் இருந்தார் அது இதுதான் இந்த அரிப்பு தான் இந்த ஈகோ தான் இந்த ஹீரோவை நடிச்சு தொலைச்சனால வந்த பிரச்சனை இதை தாண்டி வந்து சரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறோம் அதில் வந்து ஒரு லேடி ஆர்டிஸ்ட் பேர் தட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னு அப்போ யார் ஆர்டிஸ்ட்னு கூட தெரியல அதுக்கப்புறம் பெரிய ஆர்கியூமெண்ட் இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னா பல பேரை சொல்கிறோம் கடைசியில் விஜய் சார் ஆண்டனி சார்லாம் டிசைட் பண்ணி அனுமோல்னு அவங்கள செலக்ட் பண்ணாங்க பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அவள் என்ன இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்கிட்டப்ப அவங்க ஏதோ மலையாள படத்தில் நடித்து அவார்டு கார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க போகிறது இந்த சீக்கிரட்லாம் நமக்கு தெரியல அப்படி வந்து இந்த படம் வந்து உருவாகி இது வந்து ஒரு சின்ன இடத்துல இது வந்து எம்எஸ் பிரபு மாதிரி ஒரு கேமராமேன் சார் இருந்தால் தான் பண்ண முடியும் இதில் இதுக்குள்ளே ஒரு த்ரில்லிங் கொடுத்த அந்த ஒரு டைட் ஸ்கிரிப்டு ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் வந்து இப்போ என்ன மாதிரி பல வருஷமாக ஒரு 38 ஆச்சு 200 படத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிற நடிகனை சும்மா விட்டேன்னு வச்சிங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு நடிச்சு கெடுத்துருவான் அதை எங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வேணும் ஒரு ஆள் வேணும் இசையில் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ்னால் அங்கே சிஎஸ்ஓரியா இருந்தார் இன்றைக்கி பாகுபலியில் வந்து கட்டப்பானா பின்னாடி ராஜமௌலி லேட் நம்ம விளையாட்டு தினமா அப்படியே இருந்துட்டு அது ரொம்ப விளையாட்டு புத்தி எனக்கு அதிகம் ஸோ லொக்கேஷன் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு கேரக்டர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னு இப்போ பார்த்தாரு அப்போ ராஜமௌலி தனியாக அவருக்கிட்டு போய் சார் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிக்கிங்க சார் ரொம்ப முக்கியம் சீரியஸான படம் சார் அப்படின்னு கெஞ்சிற நிலைமை கொண்டு வந்துட்டேன் இந்த படத்தில் அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட அப்படி இருக்கல எடிட்டர் ஆண்டனி வந்து அவர் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய எடிட்டராக இருக்கிறார் கௌதம் மேனன் சார் படம் எஸ் ஜே சூர்யா சார் படம் சங்கர் நம்ம கேவி ஆனந்த் சார் படம் எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு பட் இருந்தாலும் கூட டைரக்டராக வந்து அவர் புதுசு இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட அவர் தயங்காமல் என்கிட்ட வந்து நடிச்சு காட்டினார் நான் அப்படியே பாட்டிருந்தேன் என்னை பார்க்க வந்த வேற ஒரு ப்ரொடியூசர் கூட சார் என்ன சார் உங்களுக்கு போய் அவர் நடிச்சு காட்டிருக்காரு அப்படின்னு இல்லை அதுதான்ப்பா நல்லது அப்போ தான் வந்து வித்தியாசமாக நம்ம வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணுறேன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அப்டேட் பண்ணாத கலைஞன் காணாமல் போயிடுவான் நாங்கள்லாம் பாருங்கள் உலகத்திலேயே அருவறுப்பான வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிங்கிறது தாங்க ஒரு மனசனை நாசம் ஆக்கிற ஒரே வார்த்தை சார் அந்த வால்டர் வெற்றிவேல்ல டேய் அதுதான் முடிஞ்சு போச்சாடா 20 ஆகி போச்சு அமைதிப்படையில் வந்து அந்த சேரில் பாரு உத வாங்க போகிறேன் அது பார்த்தாச்சு கைதட்டியாச்சு முடிஞ்சாச்சு இப்போ நீ என்ன சொல்லு இப்போ சத்யராஜங்கிற யார் அதை சொல்லு அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கலாம் அதை சொல்ல வைக்கிறதுக்கு நம்மளை விட வயசு குறைவானவங்கக்கிட்ட குறைவானவங்களையும் நம்மளை விட ஜூனியர்களையும் நம்ம அனுமதிக்கணும் ஒரு எடிட்டர் ஆண்டனி சார் நடிச்சு காட்டுறன்னா அதை வந்து உன்னிப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது என்னமோ சரி அவர் என்னமோ ஃபீல் பண்ணுறாருல்ல அதை உள்வாங்கி அப்படியே பண்ணா தான் நிற்கும் அப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன் இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் அவர் சொன்னது தான் நம்ம வந்து அந்த விஷயம் மட்டும் பார்க்காம இருந்தாலே வந்து சினிமாவில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் வந்து கண் காது மனசு எல்லாத்தையும் திறந்து வச்சா தான் புதுசாக விஷயத்த உள்ளே வரும் அது இல்லாமல் இதுதான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து நீங்கள் ஒரு ஆறாக இருந்தால் தான் வளர முடியும் ஒரு தேங்கின குட்டையாகிட்டிங்கன்னா அந்த கொசு கிசு பூச்சி வந்து குட்டைக்குன்னு நல்லதில்லை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காது அதனால் நான் ஒரு குட்டையாக இருக்க விரும்புகிறேன் நான் ஒரு ஆறாக இருக்க தான் விரும்புகிறேன் அப்போ தான் பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்